هيا على الفلاح. பள்ளி போதட்டி பள்ளி கட்டுப்போம், ஜும்மாவுக்கு போதட்டி பள்ளி கட்ட பாடும், 27 போதா. நான் சொல்றேன், என்ன விட படிச்சு உளமாக்கலிக்கிறாங்க சபையில, அவங்கள சாகிதாவை சொல்றேன், ஜும்மாவுடைய தொழுகை நீங்க சுஜூது பேத்து பூமியில செய்ய தேவையில்லை. சுஜூது ஒரு ஆளுட முதுகுல செய்யணும். யார முதுகுல? முன் சப்புல உள்ளவங்க சுஜூதுக்கு போனாங்க, ரெண்டாம் சப்புல உள்ளவங்க யாருமே இல்லை. மற்றவங்க அமைச்சார பணிய போட்டு சுமக தொழுகை கிடப்போட்டு பள்ளிய கட்டும் பிரச்சனை இன்றைக்குள்ள முழு கலெக்ஷனும் முழு பிரச்சனையும் பள்ளி கட்ட பிரச்சனை தான். இல்ல பள்ளி மட்டுமல்ல, தேவைக்கு இங்க வாங்கிப்பேன். சொல்லுங்க பாப்போம். கண்டியில, கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல, கண்டி டிஸ்ட்ரிக்ட் அல்ல, கண்டி உள்ளுக்கு, மத்திய மாகாணம் என்ற வேற கண்டி டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்கு எத்தனை ஸ்கூலுக்கு இருக்கோம் முஸ்லீம்? நாங்க எல்லாரும் இஸ்லாத்தை பத்தி கவலைப்படுறாக்கள். பேச போனா இஸ்லாம் வடியும் அப்படியே. சொல்லுங்க பாப்பா, இஸ்லாம் முஸ்லீம் ஸ்கூல் கண்டி உள்ளுக்கு எத்தனை இருக்குது? கண்டி டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்கு 76 முஸ்லீம் ஸ்கூல் இருக்கு. இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த 76 முஸ்லீம் ஸ்கூல்ல எத்தனை ஸ்கூலுக்கு லேடிஸ் காலேஜ், எத்தனை ஸ்கூலுக்கு லேடிஸ் காலேஜ்? பேசுங்க பேசுங்க, நீங்க பேசணும். கண்டி உள்ளுக்கு அக்குறமே இருக்குதா? சிறுமக்கம் அக்குறே மடவல பெருமக்கம் இருக்குது. இங்கே போன என்ன யார தன்னை இருக்குது, அங்கே போன தெஹியங்க இருக்குது, அங்கே போனா உடுனுவரை இருக்குது. இதெல்லாம் முஸ்லீம்களுடைய கோட்டைகள், முஸ்லீம்கள் செருகி நெருங்கி வாழக்கூடிய பகுதிகள். ஒரு ஜனாசா கடந்து வச்சா சும்மா கதைக்கு சொல்றேன்னா, எங்களுடைய ஆக்களுடைய வீக்னஸ் பார்த்துக்கோ. நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண உண்மையை சொல்றேன். ஒரு ஜனாசா கடந்து வச்ச உடனே இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது, ஒரு ஆம்புல ஜனாசாண்டா எங்க நிக்கோணும், ஒரு பொம்புல ஜனாசாண்ட எங்க நிக்கோணும். ஆம்புல ஜனாசா எங்க நிக்கணும்ப்பா? ஹார்ட் ஆஃப் ட்ரேடிங் தலை தலை கிட்ட நிக்கோணும். பொம்புல ஜனாசாண்டா நெஞ்சு கிட்ட நிக்கோணும். அப்படிதானே? ஒரு பொம்புல ஜனாசாண்டா நெஞ்சுக்கு முன்னுக்கு, ஒரு ஆம்புல ஜனாசாண்டா. இதுல ஒருத்தர் மாத்த நெஞ்சிட்டாரு, அதுக்கு சண்டை பிடிப்பாங்க, அதுக்கு பெரிய பிரச்சனை வரும். நான் கேட்கிறேன், நான் வெள்ள கொல்பிட்டு ஜும்மால கூட சென்ற வாரம் சொன்னேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 7 புள்ளைய பிரிச்சு படுக்க வச்சோணும், வாப்பட ரூமுக்கு போக புள்ள அனுமதித்து போகணும், ஜனாசாவை கொண்டு கபிரிஸ்தான் நடக்கிற ஆம்புலைக்கு வேற கபரு, பொம்புளை வேற கபரு வெட்டோணும். எந்த அளவுக்கு இந்த சுனாமி மாதிரி பெரிய ஒரு கட்டம் வந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் மௌத்தாகிட்டா என்ன செய்யும் தெரியுமா? 2 கபர் வெட்டுங்க, ஆம்புலைக்கு வேற கபரு, பொம்புளைக்கு வேற கபரு. அப்படி வச்சினாலும் கூட ஒவ்வொரு கபருக்கடையில் என்ன செய்யுங்க, ஒரு கெப்பொண்டு வைங்கோ. என்றெல்லாம் இஸ்லாத்து இருக்குது. இது மௌத்தானா, அது பிறந்தா? இடப்பட்ட காலத்தில் ஸ்கூல் எங்க? 76 ஸ்கூல் இருக்குது, 76 ஸ்கூல்ல 3 ஸ்கூல் தான் இருக்கு. என்ன ஸ்கூல்? லேடிஸ் காலேஜ். 2 பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது. 76 2 எத்தனை? 71 என்ன? கலவன் பாடசாலை. 71 கலவன் பாடசாலை. மத்திய மாகாணத்தில் நான் மிஸ்டேக் இல்லைண்டா, ஏண்ட ஆராய்ச்சி படிக்க இவ்வளவு காலம் நான் தேடுற அறிவு படிக்க. இலங்கையில முதலாவது துறக்கப்பட்ட, முதலாவது உருவாக்கப்பட்ட லேடிஸ் காலேஜ் சேர் ராசிப் ஃபரீத், 1941 ஜூலை மாதம் 15 திகதி தெஹிப்பா கொடையில உடனுவர தேர்தல் தொகுதியில தெஹிப்பா கொடுன்ற கிராமத்தில் ஆரம்பித்து வச்ச முதலாவது பாடசாலை தான் இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது லேடிஸ் காலேஜ். ஆனா இந்த கண்டி சிட்டியூலுக்கு வாங்குவோம், ஒரு மிக்ஸ் டிண்டி காலேஜ் எப்படி, சென்னெத்தனிஸ் எப்படி, பாலிகா எப்படி, அவங்கெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணுங்கோ, ஸ்கூலுக்கு காசு கொடுங்கோ, ஸ்கூலை டெவலப் பண்ணுங்கோ, ஸ்கூலை பிரிச்ச பாருங்கோ, ஸ்கூலுக்கு டெவலப்மெண்ட் செய்யுங்கோ. இது அரசாங்க பாடசாலை அல்ல, இது எங்கட புள்ளையோட பாடசாலை, எங்கட புள்ளையோட ஸ்கூல். எனக்கு பணம் இருக்குது, என்ன புள்ள எங்க சரி பிரைவேட்டா படிச்சுக்கொள்ளட்டும் என்ற சுயநலவாதிகளாக மாறுவான்.